வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். மனு தர்மம் இதை பற்றி ஏற்கனவே 18 வீடியோ போட்டிருக்கோம். இது இடையில வந்து ஒரு நண்பர் இந்த புஸ்தகத்தை யாராவது வாங்கிட்டு போனார். பாவம், 6 மாசமா வச்சு படிச்சிருக்காரு. அதான் அந்த கேப் வந்துருச்சு. சரி, 19வதா ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு நேற்றுக்கு ஃபேஸ்புக்கில் லைவில் வந்தேன். மார்க் புண்ணியம் கட்டிக்கிட்டாப்புல அதை வந்து தூக்கிட்டு இதை போடுவோம் அப்படின்னு ஐடியா. இப்போ நாம் வந்து எதையாவது சொன்னோம்னா, இந்த உள்ளதை சொன்னால் நொல்லக்கண்ணிக்கு நோப்பாளம் பாங்க, அந்த மாதிரி இந்த பாப்ஸ் வந்து கியூ கட்டி வந்துடும். இதெல்லாம் திரிவு திரிவு, இது இட்டு கட்டியது எல்லாம், அதுக்கெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. ஏன்னா இது வந்து மனு தர்ம சாஸ்திரம். அது என்னடா மேட்டர்னா, 1919 பதிப்பில் உள்ளபடி, அது கூட வந்து இன்னொரு தடவை வந்து டைப் செட்டிங்லாம் பண்ணலை, அந்த பக்கங்களை அப்படியே ஸ்கேன் பண்ணி போட்டிருக்காங்க ஆதாரத்துக்காக. அதனால் வந்து இதில் அந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ வந்து வழக்கமாக எல்லாருக்கும் இந்த பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். புஸ்தகத்தை படிக்கும்போது அவங்களுக்கு பிடித்த வரிகளை அண்டர்லைன் பண்ணி வைப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு குறியீடு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பழக்கம் எனக்கும் உண்டு. அப்படி நான் மார்க் பண்ண பேராஸ் வரைக்கும் அது இந்த மாதிரி நெகட்டிவ் புக்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப அச்சானியமாக, ரொம்ப அநியாயம், ரொம்ப அக்கிரமமாக இருக்கிற பகுதிகளை மார்க் பண்ணுறது வழக்கம். இந்த வீடியோஸில் கூட வந்து நான் அதை மட்டும்தான் வந்து விளக்கிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து அது ஏதோ சொல்லுவாங்க, அதை தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் எல்லாம் சேர்ந்து வரும். அது ஒரு நடை, அது மணிப்பிரவாள நடை. நாம் எதோ இந்த ஜோசியத்தில் இருக்கிறதுனாலையே ஆந்திராவில் வசிப்பதாலும் NTR ரசிகன், தெலுங்கு மேல் பற்று ஆர்வம் உள்ளவன் அப்படிங்கிற காரணத்தால் எனக்கு இந்த மசாலாலாம் வந்து நல்லா ஈஸியாக புரியும். நீங்கள் அப்படியே படிச்சிங்கன்னா கொஞ்சம் புரியறது கஷ்டம். அதனால தான் இந்த வியாக்கியானம்லாம். சரி, இவ பார்ப்போம். இது இது வந்து இந்த மனு தர்மம் அப்படிங்கிறதே வந்து என்னடான்னா, ஆன்டி ஹியூமன், மனிதாபிமானத்துக்கு எதிரானது. வந்து திராவிடம் அப்படின்னு சொல்லும்போது சுதந்திரம், ஜனநாயகம், சகோதரத்துவம், சமத்துவம், சமூக நீதி, பகுத்தறிவு இது சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் விரோதமாக இருக்கக்கூடியது இந்த மனு தர்மம். இப்போ சமத்துவம் அப்படிங்கிறதுலேயே வந்து ஆண் பெண் சமத்துவம் வந்துருக்கு. இவனுங்க வந்து பாருங்க, நீங்களே பாருங்க. மாதர்களுக்கு ஜாதகர்மா முதலியவை மந்திரத்தோடு கிடையாது. ஜாதக கர்மான்னா குழந்தை பிறந்ததும் பண்றது போல, அதெல்லாம் பண்ணப்படாதான். இவர்களுக்கு மனச்சுத்தியும் கிடையாது, தூய்மையான மனம் கிடையாது, பாவத்தை போக்குகிற மந்திரோபதேசமும் இல்லை. ஆகையால் பொய்யை போல் அபரிசுத்தாளாய் இருக்கிறார்கள். கலீஜி அப்படிங்கிற பாட்டி, அந்த கலீஜில இருந்துதான் இந்த பக்கியம் வந்திருக்கான் இல்லையா. ஆனா இது வந்து பெண்களை கலீஜி அப்படின்ட்டு. இங்க அடுத்து பாருங்க, மாதர்கள் பெரும்பாலும் உபச்சார தோஷம் உள்ளவர்கள் என்று அநேக சுருதிகளிலும் சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு துஷ்டாந்திரமாக அந்த விபச்சாரத்துக்கு சுருதியில் சொல்லிய பிராயசத்தை
பிராயச்சித்தத்தை கேளுங்கள். ஸ்ருதி ஸ்மிருதி இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த வேதம் உபனிஷத்து இந்த மாதிரி இதுல வர்றது. ஸ்ருதி அப்படின்னா வந்து சொல்லி சொல்லி பழகிறது. ஸ்மிருதினா மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வர்றது போல. திருஷ்டாந்திரமாக அப்படின்னா சாட்சி. அதுக்கு மாதர்கள் பெரும்பாலும் விபச்சார தோஷம் உள்ளவர்கள் அப்படின்றதுக்கு ஆதாரத்தை காட்டுறாரு. ஒருவன் தன் தாய்க்கு மானச விபச்சாரம் நேரிட்டதாக அறிந்து அதற்கு பிராயச்சித்தம் செய்கிறான் என்றால் அவள் கப்பின்றி அயலான் வீட்டுக்கு போய் பரபூஷனை பார்த்தாவது மனதினால் ஆசைப்பட்டிருந்தால் அந்த ஆசையினால் உண்டான ரேதஸை என் பிதா தனது ரேதஸினால் பரிசுத்தம் செய்ய கடவன் அப்படின்னு ஒரு மந்திரத்துல வருதான். அது வந்து இவர் ஆதாரமா கட்டுறது. ஏடா ஒய்யால அந்த தாய் ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம், எப்பவோ கல்யாணமான புதுசுல பக்கத்து வீட்டுக்கு போயிருப்பா, அங்க ஏனோ ஒருத்தன் இருந்திருப்பான், அவனை பார்த்து ஆசைப்பட்டிருப்பா. அங்க கெட்டு போறது வந்து அவருடைய மனம் இல்ல மிஞ்சி போன கொஞ்சம் ஆர்காசம் ஆயிருந்த இல்ல கொச கொசான ஆயிருக்கான், பாத்ரூம்ல போய் கைவிட்டா சரியா போச்சு. அந்த கருமத்தை இவங்க அப்பா வேலை பண்ணும்போது இவருடைய ரேத்தஸை விட்டு சுத்தம் பண்றாராம். எல்லாம் சானிடைசர் பாருங்க, அவரோட சாமானு என்னடானா சானிடைசர். இவன் ரொம்ப கடுப்பாகுது இதெல்லாம். அதாவது பெண்கள் விபச்சார தோஷமுடையவர்கள் அப்படின்றதுக்கு ஆதாரத்தை காட்டுறாரு. அது என்னடா ஆதாரம்னா ஒரு மந்திரத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கணும். இது மாதிரி எங்க அம்மா வந்து பக்கத்து வீட்டுக்கு போய் கொஞ்சம் கொல்லிட்டாயிருந்தேன், எங்க அப்பா வேலை செய்யும் போது அவர் தன்னுடைய ரேத்தஸால் என் தாயினுடைய ரேத்தஸை சுத்தப்படுத்துவதாக அப்படின்னு கருமம் பிடிச்சவனு எவ்வளவு டீப்பா யோசிச்சிருக்கானுங்க மாதிரி. கணவர்களில் இரண்டு ரகமா என்னடானா சிலர் பிள்ளையை உண்டு பண்ணினவனை கணவன் என்றும் சிலர் கல்யாணம் செய்தவனை கணவன் என்றும் சொல்கிறார்கள். அந்த காலத்திலே இது இன்னொரு பாயிண்ட் பாருங்க. அதாவது சில இடத்தில் வீரியம் உயர்ந்திருக்கிறது, அதாவது பிள்ளை பிதாவின் குணத்தை அடைந்திருக்கிறார். சில இடத்தில் க்ஷேத்திரம் உயர்ந்திருக்கிறது, அந்த பிள்ளை க்ஷேத்திரத்தின் குணத்தை அடைந்திருக்கிறார். க்ஷேத்திரம்னா வந்து களம், குருக்ஷேத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க வந்து பெண்ணை ஒரு உயிருள்ள ஒரு பொருளாக கூட பாவிக்காம உயிர் இல்லாத விஷயத்துக்கு கம்பேர் பண்றோம் பாருங்க. சில இடங்களில் வீரியம் உயர்ந்திருக்கிறதா, அது எப்படி உயர்ந்திருக்கும் தெரியல. நீங்க வந்து பயாலஜிக்கலா பாத்தீங்கன்னா வந்து ஆணா பெண்ணா முடிவு பண்றது வந்து ஆணினுடைய வீரியம் தான், அதுல ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. இதை குரோமோசோம்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் தான், அந்த பக்கம் 23 இந்த பக்கம் 23. இதுலயும் இவர் சொல்றாரு சில நேரங்களில் க்ஷேத்திரம் உயர்ந்திருக்கிறது, சில நேரங்களில் வீரியம் உயர்ந்திருக்கிறது. இவனுங்களா திண்ணில உட்காந்து எழுதுற மாதிரி இருக்கு. இந்த விகடனில் அப்படிதான் எழுதுவான், கலைஞர் வீட்டிலேயே கலைஞர் வீட்டு கக்கூசிலேயே உட்காந்துருந்த மாதிரி எழுதுவான். அந்த மாதிரி இது பாருங்க. ஒருவனுக்கு நிலம் இல்லாமல் வித்துள்ளவனாக இருந்தால் மற்றும் ஒருவனை அடைந்து உன் நிலத்தில் நான் பயிரிடுகிறேன், அப்பயிர் நம் இருவருக்கும் பொதுவாக இருக்கட்டும் என்று ஏற்பாடு செய்து கொண்டு பயிரிடுகிறார் போல் ஒருவன் மனையாளிடத்தில் மனையாள் இல்லாத மற்றொருவன் பிள்ளையை உண்டு பண்ணலாம். அந்த ஏற்பாடு இல்லாவிட்டால் உடையவனை சாரும் என்பது பிரத்யட்சமாகவே இருக்கிறது. ஏனெனில் பீஜத்தை விட நிலம் உயர்ந்ததல்லவா. இது பாருங்க, அவன் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, இவர் இனிஷியல போட்டுக்குவார் போல.
இதுல முன்கூட்டி அக்ரிமெண்ட் பண்ணிக்கணுமா? இது இது பாருங்க, இது இன்னும் மோசமா இருக்க. பிள்ளை இல்லாமல் அந்த குலம் நசிக்கிறதாக இருந்தால் அப்போது அந்த ஸ்திரீ தன் கணவன் மாமனார் முதலானவர்களின் உத்தரவு பெற்றுக்கொண்டு தன் மைத்துனன் அல்லது கணவனுக்கு 7 தலைமுறைக்கு உட்பட்ட பங்காளி இவர்களோடு மேற்சொல்லுகிறபடி புணர்ந்து குலத்திற்கு தக்கதான ஒரு பிள்ளையை பெற்றுக் கொள்ளலாம். ஒரு அம்மாவுக்கு பிள்ளை இல்லைன்னு வைங்க, அந்த அம்மா வந்து கணவர் மாமனார் இவங்ககிட்ட போய் பர்மிஷன் வாங்கிக்கணும், நான் இது மாதிரி பலாடவங்கிட்ட போட்டுக்கிறேன். எவ்வளவு கேவலமா இருக்கானுங்க பாருங்க. சரோஜி தேவி நாவலில் கூட படிச்சுருக்கேன் நான் இதெல்லாம். இது பாருங்க இன்னும் காமெடியா இருக்கும். விதவையினிடத்தில் பெரியோர்களின் அனுமதி பெற்றுக்கொண்டு புணரப்போகிறவன் தன் தேகமெங்கும் நெய்யை பூசிக்கொண்டு இரவில் இருட்டான இடத்தில் அவளை புணர்ந்து ஒரே பிள்ளை உண்டு பண்ண வேண்டியது. 2 பிள்ளையை ஒருபோதும் உண்டு பண்ணக்கூடாது. குச்சியில தொட்டு சுத்திக்கினா என்ன, கிண்ணில வச்சுக்கிட்டு தின்னா என்னன்னு சொல்லுவார் எங்க தாத்தா. அத மாதிரி இருக்குது. இவர் உடம்புல நெய்ய பூசின்னு போய் வேலை பண்ணார்னா அது தோஷம் இல்லையா? நம்ம பெரியாரெல்லாம் வந்து விதவை திருமணத்தை அசால்ட்டா பண்ணிருக்காரு. அவர் இளம் வயசுல இருந்தப்பவே நீங்க பெரியார் படத்தை கூட பாத்துருவீங்க. இவனுக்கு பாருங்க இப்படி திங்கிறான். இவன்லாம் பெரியார் ரேஞ்சுக்கு வரணும்னா நீ எப்படியும் ஒரு 1000 வருஷம் பிடிக்கும். இது பாரு, இது இன்னும் மோசம். ஒரு பெண்ணை ஒருவனுக்கு கொடுக்கிறதா உண்மையாக வாக்குதானம் செய்த பிறகு அந்த வரன் இறந்து போனால் அவன் தம்பி அல்லது அவன் அண்ணன் விவாகம் செய்து மேற்சொல்லும் விதிப்படியா இருக்க வேண்டியது. புரிஞ்சுதுங்களா? அதாவது ஒரு பொண்ணுக்கு ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்றாங்க, நிச்சயதார்த்தம் பண்றாங்க, அவன் செத்து போயிட்டான். செத்து போயிட்டா அவன் தம்பிக்கு அண்ணனுக்கு கட்டி கொடுத்துடணும், அவ்வளவுதான். எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் இவனுங்களே முடிவு பண்ணிடுறது. அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு மனசு இருக்கு, அதுல விருப்பு வெறுப்பு இருக்கும், அதெல்லாம் இவங்களுக்கு கணக்கு கிடையாது. சரி, பார்ப்போம் அடுத்த வீடியோவில் தொடரும். நன்றி, வணக்கம். சித்தூர்லேருந்து பிரியேசன்.